بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد هذه بكرية سهودر سهودر هلا إن ريا فهم بلا تولد هي نام يوار تولد ولا وندم ينجي آرام بيت எங்கே முடிக்க வேண்டும், தொழுகையின் ஆரம்பம் எது, கடைசி முடிவு எது என்பதை சுருக்கமாக நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். நாம் கடந்த வகுப்பிலே தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அல்லது நாம் பேண வேண்டிய சில நிபந்தனைகளை பார்த்திருக்கிறோம். அந்த நிபந்தனைகளை நாம் கடைபிடித்ததற்கு பின்னால் அல்லது அந்த நிபந்தனைகள் எப்போது நம்மிடத்தில் இருக்கிறதோ அப்போது இந்த தொழுகை என்கிற வணக்கம் நம் மீது கடமையாக்கப்படுகிறது. இந்த தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கமாக நமக்கு சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி என்ன சொல்கிறார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே தொழுகை என்பது நேரம் வரையறை செய்யப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிற அதே நேரம் இந்த தொழுகையை நாம் விரும்பிய அடிப்படையிலே நமக்கு எப்படி முடியுமாக இருக்கிறதோ அல்லது நாம் எவ்வாறு தொழ வேண்டுமென்று விரும்புகிறோமோ நம்முடைய விருப்பப்படி தொழுவதற்கான ஒரு வணக்கம் கிடையாது. நபி அவர்கள் இந்த தொழுகை என்கிற வணக்கத்தை எவ்வாறு நமக்கு தொழுது காட்டியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பிரகாரம் இந்த தொழுகையை அமைத்து கொள்கிற போதுதான் அதற்குரிய பரிபூர்ணமான கூலியை நாம் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்க முடியும். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இந்த தொழுகைக்கு முன்னால், தொழுகையில் நுழைவதற்கு முன்னால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை அல்லது மிக முக்கியமான ஒரு விடயம், எல்லா வணக்கங்களிலும் நாம் கட்டாயம் பேண வேண்டிய நீயத் என்று சொல்கிற எந்த வணக்கத்தை நாம் செய்கிறோமோ அந்த வணக்கத்தை யாருக்காக செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அதை ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கான நோக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தொழுகையை பொறுத்தவரையில் அதான் சொல்கிறது, நாம் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகிறோம், ஆனால் எந்த தொழுகையை தொழுகிறோம் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் கிடையாது. எப்படி தொழுகிறோம் என்கிற எண்ணம் கிடையாது, எதை தொழுகிறோம் என்கிற எண்ணம் கிடையாது என்றால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே தொழுகைக்கு முன்னால் நாம் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் எதை தொழுகிறோம் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். துஹருடைய தொழுகையை தொழுகிறோமா, துஹருடைய தொழுகையை தொழுகிறோம் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமையாக தொழுகிறோம் என்றால் தனிமையாக தொழுகிறோம் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஃபரலான தொழுகையை தொழுகிறோமா, சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறோமா என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இமாமோடு ஒருவர் தொழுகையை நடாத்துகிறார் என்றால், இமாமாக தொழுகை நடாத்துகிறார் என்றால் நான் இமாமாக தொழுகை நடாத்துகிறேன் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அவருடைய பாட்டுக்கு அவராக தனிமையில் தொழுவதை போன்று என்ன செய்ய முடியாது, அந்த தொழுகையை தொழுது கொள்ள முடியாது. எனவே நீயத் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி இந்த நீயத்தை நாம் வாயால் சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமோ எந்த ஒரு அடிப்படையுமோ கிடையாது. நீயத் என்றால் அதற்குரிய அர்த்தம் மனதால் நினைப்பதாகும், மனதால் எண்ணுவதாகும். நாம் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்கிறோம் என்றால் எதற்காக செல்கிறோம், தொழுவதற்காக செல்கிறோம். அசருடைய தொழுகையை தொழுவதற்காக செல்கிறோம் அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக செல்கிறோம். இதுதான் நாம் அந்த தொழுகைக்காக வைக்கிற நீயத்தாக இருக்கிறது. அதற்காக வேண்டி நான் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறேன், இரண்டு ரக்அத்துகள் தொழுகிறேன், இமாமை பின்துயர்ந்து தொழுகிறேன், கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று வாயால் சொல்வதற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அவ்வாறு சொல்வது
சொல்வது மார்க்கம் என்று நான் நினைத்தால் அவ்வாறு சொல்வது விதத்தான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தொழுகையை பொறுத்தவரையில் எப்படி இந்த தொழுகையை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டால், தொழுகைக்கு வரைவிலக்கணம் சொல்கிற போது தக்பீரை சொல்லி ஆரம்பித்து சலாம் கொடுப்பதன் மூலமாக நாம் தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும். எனவே தக்பீர், ஆரம்ப தக்பீர் சொல்வது தொழுகையின் நுழைவாயிலாக இருக்கிறது. தொழுகைக்குள் நுழைவதென்றால் நாம் தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லிக் கொள்ள வேண்டும். தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லாமல் நாம் அல்லாஹு அக்பர் என்று வார்த்தையை மொழியாமல் தக்பீர் கட்டுவோமாக இருந்தால் நாம் இன்னும் தொழுகையில் நுழையவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது மிக முக்கியமானது. அதே போன்று தொழுகையிலிருந்து எப்போது நாம் வெளியேறுகிறோம் என்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றால் தொழுகையிலிருந்து வெளியேறி விடுகிறோம். எனவே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு அக்பர் என்று நாம் கைகளை உயர்த்தி நம்முடைய காது சோனை வரைக்கும் நாம் கையை இவ்வாறு உயர்த்த வேண்டும், அல்லது நம்முடைய தோல்புயம் வரைக்கும் கையை உயர்த்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எனவே இவ்வாறு கைகளை உயர்த்தி நம்முடைய வலது கையின் மீது இடது கையின் மீது வலது கையை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நெஞ்சு பகுதியில் வைப்பதற்கு ஹதீஸுகளில் ஆதாரம் வந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அவ்வாறு நாம் நம்முடைய தக்பீரை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நபி அவர்கள் நமக்கு சில துஆக்களை கட்டி தந்திருக்கிறார்கள். ஆரம்ப தக்பீரை நாம் கட்டியதற்கு பின்னால் அல்லது சொல்லியதற்கு பின்னால் நாம் ஓத வேண்டிய சில துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களில் ஏதாவது ஒன்றை நாம் என்ன செய்ய வேண்டும், மனப்பாடம் செய்து கொண்டு அதை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த துஆவை நாம் ஓதவில்லை என்றால் நம்முடைய தொழுகை பாதிக்கப்படுமா என்று கேட்டால், நம்முடைய தொழுகையில் எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த துஆவை பொறுத்தவரையில் தொழுகையில் நாம் செய்கிற சுன்னத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே அதை கட்டாயம் ஓத வேண்டும் என்பது கிடையாது. இருந்தாலும் நாம் நம்முடைய தொழுகையை நீளமாக தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது இவ்வாறான இந்த துஆக்களை நாம் ஓதுகிற போது நம்முடைய தொழுகையை நீளமாக அமைத்துக் கொள்ளலாம். இந்த துஆவை பொறுத்தவரையில் அது சாதாரணமான துவாக்கள் கிடையாது. அதனுடைய அர்த்தங்களை நாம் படிக்கிற போது உண்மையில் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓத வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு மிக ஆழமான அர்த்தங்களை உடைய, நமக்காக நாம் பிரார்த்தனை செய்கிற, நமக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய துவாக்களாக இருப்பதை பார்க்கிறோம். தொழுகையை பொறுத்தவரையில் அதற்கு மொழி ரீதியான அர்த்தம் கொடுக்கிற போது அதற்கு என்ன சொல்கிறார்கள், அஸ்ஸலா. சலா என்பது அத்வா. தொழுகை என்றால் அது பிரார்த்தனை என்று சொல்கிற அளவுக்கு தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அதிகமான பிரார்த்தனைகளை உள்ளடக்கிய ஒரு வணக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த துவாக்களில் அல்லாஹும்மா பாஇத் பைனி வ பைன ஹதாயாய என்று வரக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக என்று சொல்கிற ஒரு சிறிய துவாவை நபி அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அதே போன்று வஜ்ஜஹ்து வஜ்ஹி அல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி என்று வருகிற அந்த துவாவையும் நாம் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும், ஓதிக்கொள்ள வேண்டும். அது சுன்னத்தான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் நாம் ஒவ்வொருவரும் ஓத வேண்டிய அல்லது தொழுகையில் கட்டாயம் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இமாமாக இருக்கிறவரும் மாமுமாக இருக்கிறவரும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு அத்தியாயம் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கிறது. குறிப்பாக இமாமாக இருக்கிறவரும் தனிமையாக தொழக்கூடியவர்களும் ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் நம்முடைய தொழுகை பாத்திலாகிவிடும், பாலாகிவிடும், ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரம் இமாமோடு நின்று நாம் தொழுகையில் ஈடுபடுகிற போது இமாம் சப்தமாக அத்தியாயங்களை சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லது ஏனைய சூறாக்களை ஓதுகிற நேரம் நாம் அதை இமாமுடைய கிராத்தை நாம் செவிமடுக்க வேண்டும். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இமாம் ஓதினாலும் இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு அத்தியாயம் என்று நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இமாமோடு நின்று நாம் தொழுகையில் ஈடுபடுகிற போது சப்தமிட்டு இமாம் ஓதுகிற அந்த ரக்காத்துகளில் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம் ஓதுவதை நாம் செவிமடுக்க வேண்டும். அதே நேரம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு இன்னும் ஒரு அத்தியாயம் ஓதுவதற்கு இடையில் நமக்கு ஒரு இடைவெளி கிடைக்குமாக இருந்தால் அந்த இடைவெளியில் நாம் என்ன செய்ய வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்கிற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். எனவே அனைவரும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது அவசியம், கட்டாயம் என்பதை நபி அவர்களுடைய ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள். அதே போன்று இமாமோடு நிற்கிற போது சப்தமாக இமாம் ஓதுகிற நேரம் நாம் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் ஆதாரம் சொல்கிறார்கள். அதே நேரம்
மௌனமாக இருப்பதை விட சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை முடியுமானவரை நாம் ஓதிக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பின்னால் நமக்கு தெரிந்த ஏதாவது சூறாக்களை, அது சிறிய சூறாக்களாக இருக்கலாம், பெரிய சூறாக்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அத்தியாயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு அக்பர் என்று நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். இந்த ருக்குவை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய உள்ளங்கையை முழங்காலில் வைத்து நம்முடைய முதுகை நேராக வைத்து நம்முடைய தலைப்பகுதி, நம்முடைய பார்வை நாம் சுஜூது செய்கிற இடத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய கால்களை வளைக்காமல், கைகளை இவ்வாறு வளைக்காமல் நேராக நட்டியவர்களாக நாம் அந்த ருக்குவை செய்ய வேண்டும். இந்த ருக்குவை பொறுத்தவரையில் நாம் தொழுகையில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ருக்குனாக இருக்கிறது. இந்த ருக்குவில நாம் அல்லாஹ் சுபஹான ரப்பியல் அதீம் என்று மூன்று தடவைகள் சொல்ல வேண்டும், அல்லது சுபஹான குத்தூஸும் ரப்புல் மலாஇக்கத்தி வர்ரூஹ் என்று சொல்லக்கூடிய துவாவையும் நாம் என்ன செய்யலாம், இந்த ருக்குவிலே ஓதிக்கொள்ளலாம். இன்னும் பல துவாக்களை நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும், ருக்குவிலே ஓதிக்கொள்ள வேண்டும். நாம் அனைத்து துவாக்களையும் மனனம் செய்திருந்தால் ஒவ்வொரு ரக்காத்திலும் மாறி மாறி என்ன செய்ய வேண்டும், இந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு ரக்காத்திலும் மாறி மாறி ஓதிக்கொள்ளுகிற போது எல்லா துஆக்களும் நமக்கு மனதில் பதிந்துவிடும். எனவே அதை நாம் கட்டாயம் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ருக்குவிலிருந்து அல்லாஹு அக்பர் என்ற சமய அல்லாஹு லிமன் ஹமீதா என்று மாமுமாக இருக்கக்கூடியவரும், தனிமையில் இமாமாக தொழுகை நடாத்துகிறவரும், தனிமையாக தொழக்கூடியவரும் சமய அல்லாஹு லிமன் ஹமீதா என்று ருக்குவிலிருந்து நிலைக்கு வர வேண்டும். மாமுமாக இருக்கக்கூடியவர்கள் சமய அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லக்கூடாது. நிலைக்கு வந்ததற்கு பின்னால் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்கிற அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னும் சில அறிவிப்புகளிலே சற்று நீளமான துவாக்களை நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபம் முபாரகம் ஃபீஹி மில் அஸ்ஸமாவாதி வமில் அல் அர்தி வமில் அமா ஷிஅத மின் ஷைஇன் பஅது என்று வரக்கூடிய நீளமான துவாவையும் நாம் என்ன செய்யலாம், நிலையிலே நின்று ஓதிக்கொள்ளலாம். இந்த துவாவை ஓதியதற்கு பின்னால் அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தாமல் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி நாம் சுஜூதுக்கு செல்ல வேண்டும். இந்த சுஜூதை பொறுத்தவரையிலே, சுஜூதிலே நாம் நம்முடைய உடம்பில் ஏழு உறுப்புகள் நம்முடைய சுஜூதிலே என்ன செய்ய வேண்டும், நிலத்தில் பட வேண்டும். அதில் முதலாவது நெற்றி, நெற்றியோடு சேர்த்து நம்முடைய மூக்குப்பகுதி நிலத்தில் நிலத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய இரண்டு கைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உள்ளங்கை படக்கூடிய நம்முடைய விரல்கள் படக்கூடிய விதத்திலே கைகளை இவ்வாறு விதித்து கொள்ளாமல் சாதாரணமாக நாம் இவ்வாறு நம்முடைய கைகளை வைத்து தனிமையில் தொழக்கூடியவராக இருந்தால், அல்லது இமாமோடு இமாமாக தொழுகையை நடாத்துகிறவராக இருந்தால் கைகளை சுஜூதிலே இவ்வாறு வைத்து நாம் அகட்டி நம்முடைய கைகளை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. மாமுமாக நிற்கிற போது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கைகளை ஒடுக்கி நம்முடைய இரண்டு கால்களையும் இவ்வாறு இணைத்து நட்டியவர்களாக நாம் சுஜூதிலே ஈடுபட வேண்டும். இந்த சுஜூதிலே சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்லக்கூடிய துஆவை மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இன்னும் பல துஆக்களை நபி அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இந்த சுஜூதிலே ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சுஜூதில் நாம் நமக்கு தேவையான துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் அல்லாஹ் அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் தொழுகையில் இருக்குமாக இருந்தால் அது சுஜூதாக இருக்கிறது. எனவே அந்த சுஜூதிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நமக்காக நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் சுஜூதிலிருந்து அல்லாஹு அக்பர் என்று எழுந்து இரண்டு சுஜூதுக்கிடையில் உட்கார வேண்டும். அந்த இரண்டு சுஜூதுக்கிடையிலே நாம் அமருகிற அந்த அமர்விலே ரப்பியு ஃபிர்லி ரப்பியு ஃபிர்லி என்று மூன்று தடவைகள் நாம் சொல்லிக் கொள்ளலாம், அல்லது அல்லாஹும்மா ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்குனி வஆஃபினி வஜுபுர்னி என்று சொல்லுகிற அந்த துஆவையும் நாம் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அடுத்ததாக இரண்டாவது சுஜூதுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று கைகளை வைத்து நாம் சுஜூது செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு ரக்காத்திலும் நாம் இந்த முறைப்படி நாம் நம்முடைய தொழுகையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ருக்குன்களையும் ஒழுங்கு முறைப்படி நாம் சுஜூது ருக்குவு செய்வதற்கு முன்னால் சுஜூது செய்யக்கூடாது, ருக்குவுக்கு பின்னால் நிலைக்கு வர வேண்டும், அதற்கு பின்னால் தான் சுஜூதுக்கு செல்ல வேண்டும். இந்த ஓடப்படி நம்முடைய தொழுகையை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது ரக்காத்துக்கு நிலைக்கு வருகிற போது அல்லாஹு அக்பர் என்று நாம்
கைகளை உயர்த்தாமல் நேரடியாக வந்து தக்பீரிலே நுழைந்து கொள்ள வேண்டும். நிலைக்கு வந்து அல்லாஹ் அக்பர் என்ற நம்முடைய கைகளை நாம் நெஞ்சின் பகுதியின் மீது வைத்து நம்முடைய தக்பீரை இரண்டாவது ரக்காத்தை நாம் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இரண்டாவது ரக்காத்திலும் நாம் முதலாவது ரக்காத்தில் நடந்து கொண்டது பிரகாரம் இரண்டாவது ரக்காத்தையும் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டாவது ரக்காத்திலே அத்தஷஹுத் என்று சொல்லக்கூடிய முதலாவது தஷஹுத் அத்தஹியா திருப்பு நாம் அத்தஹியா துலில்லாஹி வஸ்ஸலவாத் என்று ஓதுகிற அந்த துஆவை இரண்டாவது ரக்காத்தில் இரண்டாவது சுஜூதிலிருந்து எழுந்து நாம் உட்காருகிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அத்தஹியா துலில்லாஹி வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத் அஸ்ஸலாமு அலைக அய்யுன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله என்கிற இந்த التشهدை நாம் என்ன செய்ய வேண்டும் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த அத்தஹியாத்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நாம் விரும்பினால் முதலாவது அத்தஹியாத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்கிற அந்த சலவாத்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த முதலாவது அத்தஹியாத் இருப்பிலே இருக்கிற போது நாம் நம்முடைய இடது காலிலே உட்கார்ந்து வலது காலை நட்டியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் உட்கார வேண்டும். நம்முடைய கைகளை இந்த சிறு விரல் சின்ன விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டு விரல்களையும் இவ்வாறு மடித்து பெருவிரலையும் நடுவிரலையும் வளையமாக வைத்து சுட்டு விரலை கொண்டு நாம் இவ்வாறு நீட்டியவர்களாக வைக்க வேண்டும். சில ஹதீசுகளிலே இவ்வாறு ஒருவரை அழைப்பது போன்று அசைப்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. எனவே நாம் அத்தஹியாத்தில் நுழைந்ததற்கு பின்னால் ஆரம்பத்திலேயே இவ்வாறு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் விரும்பினால் நம்முடைய கைகளை அசைத்துக் கொள்ளலாம். அசைக்காவிட்டால் அது நம்முடைய தொழுகையை பாதிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது தொழுகையை பாதிக்காது. எனவே நபி அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவ்வாறு நாம் செய்து கொள்வது நபி அவர்களுடைய சுண்ணாவை பேணியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த கைகளை அசைக்காமல் இந்த விரலை அசைக்காமல் நீட்டி வைத்துக் கொள்கிறோம் அல்லது அதாவது கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் நாம் இவ்வாறு அசைத்துக் கொள்கிறோம் என்றால் அது கூட மார்க்கத்தில் தவறு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அத்தியாயத்திலே நாம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். இரண்டு ரக்காத்துக்கு மேற்பட்ட தொழுகைகளாக இருந்தால் மகரிபுடைய தொழுகை அசருடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை புஹருடைய தொழுகை இப்படி நான்கு ரக்காத்துகள் கொண்ட தொழுகையாக இருந்தால் ஏனைய தொழுகைகளை போன்று ஏனைய ரக்காத்துகளை போன்று மற்றைய மூன்று நான்காவது ரக்காத்துகளை தொழுது கொள்ள வேண்டும். கடைசியாக இரண்டாவது அத்தஹியாத் இருப்புக்கு வருகிற போது நாம் நம்முடைய நிலத்திலே நாம் உட்கார்ந்து நம்முடைய இடது காலை நீட்டி வலது காலை அதற்கு மேலால் கொண்டு வந்து இவ்வாறு நட்டியவர்களாக வைக்க வேண்டும். இவ்வாறு இரண்டாவது அத்தஹியாத்தில் நாம் அமர வேண்டும். இரண்டாவது அத்தஹியாத்திலே நாம் அத்தஹியாத்தை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் கட்டாயம் நபி அவர்கள் மீது சலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். சலவாத் ஓதியதற்கு பின்னால் நாம் நமக்கு விருப்பமான துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்தில் நமக்கு கேட்டுக்கொள்வதற்கு நபி அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். குறிப்பாக நபி அவர்கள் அத்தஹியாத்திலே சலவாத் ஓதியதற்கு பின்னால் நான்கு விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதில் முதலாவது நரக வேதனை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் மின் அதாபி ஜஹன்னம் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக வ அஊது பிக்க மின் அதாபில் கபர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக ஒமின் ஃபித்னத்தில் மஹியா உல் மமாத் மரணம் உயிர் வாழுதல் இதனுடைய ஃபித்னாக்களிலிருந்து எங்களை உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற இந்த நான்கு அம்சங்களிலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அவசிய கட்டாயமாக. அதற்கு பின்னால் நமக்கு விருப்பமான துஆக்களை நபி அவர்கள் சில துஆக்களை நமக்கு அத்தஹியாத்திலே கேட்பதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். முடியுமானால் அதை நாம் மனனம் செய்து அதை ஓதிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் நமக்கு விருப்பமான அதை ஓதிவிட்டோம் இன்னும் நேரம் இருக்கிறது என்றால் நமக்கு விருப்பமான இன்னும் சில துஆக்களை நாம் என்ன செய்யலாம் இந்த அத்தஹியாத்திலே கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று வலது பக்கமாகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று இடது பக்கமாகவும் நாம் சலாம் கொடுத்து விட்டால் நம்முடைய தொழுகை முடிந்து விடுகிறது. இதுதான் நாம் தொழுகையில் முக்கியமாக பேண வேண்டிய அம்சங்களாக இருக்கிறது. இதை நாம் நம்முடைய தொழுகையிலே கட்டாயம் பேணிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக தொழுகையிலே நாம் இருக்கிற போது இமாமோடு நாம் தொழுகையில் ஈடுபடுகிற போது ஏதாவது தவறுகளை இமாம் விடுவாராக இருந்தால் அவர் அதற்காக மறதிக்கான சுஜூதை கடைசியில் தொழுகையின் இறுதியிலே செய்து கொள்ள வேண்டும்.
இமாமோடு இருக்கிற போது நாம் ஏதாவது ஒன்றை தவறுதலாக விடுவோமாக இருந்தால் அதற்கு நாம் சஜதா சஹு மறதிக்கான சுஜூத் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரம் தனிமையில் நாம் தொழுகிற போது மறதியாக ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் நாம் அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், சஜதா சஹு செய்ய வேண்டும். அல்லது கூடுதலாக ஒன்றை செய்து விடுகிறோம் அல்லது தொழுகையில் ஒன்றை குறைவாக செய்துவிட்டு சலாம் கொடுத்து விடுகிறோம் என்றால் அது ருக்குனாக இருக்கிற போது கட்டாயம் அதை மீண்டும் செய்யாத வரை நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் எதற்காக சஜிதா சஹு மறதிக்கான சுஜூதை செய்ய வேண்டும் என்று கேட்டால், தொழுகையில் செய்ய வேண்டிய வாஜிபான ஒன்றை விடுகிற போது அல்லது சுன்னத்தான ஒன்றை விடுகிற போது நாம் அதற்காக என்ன செய்யலாம், சுன்னத்தான அவைகளை விடுகிற போது கட்டாயம் சஜிதா சஹு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வாஜிபான ஒன்றை நாம் விட்டால் அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், மறதிக்கான சுஜூதை செய்து கொள்ள வேண்டும். ருக்குன் ஒன்றை விடுகிற போது அதை மீண்டும் செய்யாத வரையில் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரம் தொழுகையில் நாம் நான்கு ரக்காத்துடைய தொழுகையை தொழுகிறோம், அசருடைய தொழுகையை தொழுகிறோம். மூன்றாவது ரக்காத்திலே நுழைகிற போது நமக்கு சந்தேகம் வருகிறது, மூன்றா அல்லது நான்கா அல்லது மூன்றா அல்லது இரண்டா என்ற சந்தேகம் வருகிற போது குறைந்த எண்ணிக்கையை நாம் எடுத்துக்கொண்டு எஞ்சிய ரக்காத்துகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பூர்த்தியாக்கி கொள்ள வேண்டும். கடைசியிலே இறுதியாக நாம் மறதிக்கான சஜிதாவை செய்து நம்முடைய தொழுகையை பூர்ணமாக்கி கொள்ள வேண்டும். இது நாம் தொழுகையில் கட்டாயம் பேண வேண்டிய அம்சங்களாக இருக்கிறது. தொழுகை முடிந்துவிட்டால் நாம் என்று சில துவாக்களை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துவாக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவைகள், இவ்வாறு 99 தடவைகள் ஓதிவிட்டு 100வதாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற துஆவை 100ஆக நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பில் நாஸ் என்கிற மூன்று அத்தியாயங்களையும் நாம் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை, அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்கிற அந்த ஆயத்துல் குர்சியை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நமக்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். தொழுகையை முடித்து சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவசரமாக நாம் செல்ல வேண்டியிருந்தால் நாம் குறைந்தது தஸ்பீஹ்களை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதை கூட என்ன செய்யலாம், நாம் செல்லுகிற வழிகளில் சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்யலாம், தொழுகையிலிருந்து விடுபடலாம். அல்லது அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்கிற நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை கூட நாம் தொழுகையிலிருந்து வெளியேறி செல்கிற போது போகிற வழிகளில் நாம் சொல்லிக்கொண்டு செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலிகளை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த தொழுகையை எவ்வாறு தொழுது காட்டியிருக்கிறார்களோ, எவ்வாறு தொழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அதை நாம் முழுமையாக கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் நம்முடைய தொழுகையை நாம் பேணிக் கொள்கிற போது நிச்சயமாக தொழுகைக்குரிய முழுமையான கூலிகளை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் நம்முடைய தொழுகைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். நபி அவர்கள் சொல்லாத விடயங்களை நம்முடைய தொழுகைகளில் நாம் பேணிக் கொள்ளக்கூடாது. தொழுகையில் சரி அல்லது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சரி, நபி அவர்கள் சொல்லாத விதத்தான விடயங்களை நாம் நம்முடைய தொழுகையில் அல்லது தொழுகைகளுக்கு பின்னால் செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படியான விதத்துகளிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.